அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றினின் திருமுகத்து யமக்கருள் மலரும், ஏற்றினின் திருமுகத்து யமக்கருள் மலரும். எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ, எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே, திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய், ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலுக்கு என்ன பொருள்ன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த அதிகாலை வேளையில அந்த பரமேஸ்வரனை எழுப்புற போது நம்மளோட மனசுலயும் ஒரு விதமான பக்தி எழும், ஒரு விதமான ஒளி எழும். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார் இந்த பாடலுக்கு என்ன பொருள்ன்றத. போற்றியன்னு தான் ஆரம்பிக்கிறார். இறைவா உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, போற்றியன் வாழ்முதல் அப்படின்னா என் வாழ்வுக்கு தாரகமாகிய முழு முதலாகிய பொருள் நீதான். சேற்றில் மலர்கின்ற தாமரைகள் நிறைய இருக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளி வீற்று இருக்கும் சிவபெருமானே, உயர்ந்த ரிஷப கொடியை உடையவனே, உன்னுடைய நந்தி கொடியை எங்க பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுறோமே, அப்பேற்பட்ட உயர்ந்த ரிஷப கொடியை உடையவனே, என்னை அடிமையாக உடையவனே, எங்களுக்கெல்லாம் தலைவனே, உனக்கு வணக்கம் அப்பா. பொழுது விடிந்து விட்டதப்பா, உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளுக்கு அது எப்படி இருக்கோ அதே போல தாமரை மலர்களை கொண்டு வந்து உன் திருவடியில சாத்துறோம். அப்படி சாத்துறப்போ நீ மகிழ்ந்து உன்னுடைய திருமுகத்துல எங்களுக்கு அருளோட மலர்கின்ற ஒரு புன்னகை இருக்கே, அதை பார்த்துட்டு உன் பாத கமலங்களை உன் பாதார விந்தங்களை தொழுவோம் அப்பா. அதற்காகவாவது பள்ளி எழுந்தருள்வாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே அப்படின்னு பாடுறார். எளிமையான அருமையான பாடல். அதில் உள்ள அன்பும் இறைவன் மேல் உள்ள பாசமும் நம்மளெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளும் மிக அற்புதமான ஒன்று. இந்த அதிகாலை வேளையில இறைவனை எழுப்புறோம், அதே நேரத்துல பக்தி நல்ல எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் எல்லாத்தையும் நம் மனசுலையும் எழுப்புவோமாக. இந்த திருப்பள்ளி எழுச்சியானது மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறை அதாவது இன்றைய ஆவுடையார் கோவில்ல எழுந்தருளி இருந்தபோது விடியற் காலையில அந்த இறைவனை துயில் எழுப்புவதற்காக இந்த திருப்பள்ளி எழுச்சி என்னும் பத்து பதிகத்தை அருளி செய்தார். திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவில்ல ஆத்மநாதர் அருள்பாலிக்கிறார். வாழும் காலத்துல பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவன்கிட்ட வேண்டி கேட்கிறோம். ஆனால் அவையெல்லாம் நம்மளோட உடலுக்கு தற்காலிகமான சுகத்தை தான் தருது. ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே என்ன செய்யறது? ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம். மாணிக்கவாசக பெருமான் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர், அவர் அனுபவிக்காத போகங்களா? ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான்? போர்ப்படைக்கு குதிரை வாங்குற சாக்குல தன்னுடைய தலத்துக்கு வரவழைத்தான். உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான். அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான்.
அவரை ஆட்கொண்டான். நாமும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அடைவோம். இன்னொரு முறை இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்த்து விடலாமா? போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர்கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டனின் திருவடி தொழுகோம், சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அதிகாலை வேளையில் இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடி அந்த பரமேஸ்வரனை எழுப்புற போது நம் மனதில் ஒரு விதமான ஒளி எழும். இது நம்முள் உறங்கும் இறைவனையும் துயில் எழுப்புவதுமாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.